ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து 6th டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் சயின்ஸில் இருக்க முக்கியமான 50 கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 9வது பார்ட்டு. இதுவரையும் 8 பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் இனி அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்குரிய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சூரியன்கிலிருந்து வெளிப்படும் வெப்ப ஆற்றல் எதன் மூலம் பரவுகிறது? ஆன்சர், வெப்ப கதிர்வீச்சு மூலம். சூரியனில் இருந்து வெளிப்படும் வெப்ப ஆற்றலானது எதன் மூலம் வந்து பரவுகிறது? ஆன்சர், வெப்ப கதிர்வீச்சு. 1892 ஆண்டு வெற்றிட குடுவையை முதன் முதலில் கண்டறிந்தவர் யார்? ஆன்சர், சர் ஜாம்ஸ் திவார். 1892 ஆண்டு வெற்றிட குடுவையை முதன் முதலில் கண்டறிந்தவர் சர் ஜேம்ஸ் திவார். யாருடைய கண் இலை சோதனைக்கு பின் அணுவினுள் புரோட்டான், எலக்ட்ரான் மற்றும் நியூட்ரான் போன்ற மின் துகள்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர், ரூதர்போர்டு. யாருடைய கண் இலை சோதனைக்கு பின் அணுவினுள் புரோட்டான், எலக்ட்ரான் மற்றும் நியூட்ரான் போன்ற மின் துகள்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர், ரூதர்போர்டு. பொருட்களில் மின்னோட்டத்திற்கு காரணமாக அமைவது எது? ஆன்சர், எலக்ட்ரான்களின் ஓட்டம். பொருட்களில் மின்னோட்டத்திற்கு காரணமாக அமைவது எலக்ட்ரான்களின் ஓட்டம். 1600 ஆண்டு நிலை மின்காட்டியை முதன் முதலில் வடிவமைத்தவர் யார்? ஆன்சர், வில்லியம் கில்பர்ட். 1600 ஆண்டு நிலை மின்காட்டியை முதன் முதலில் வடிவமைத்தவர் வில்லியம் கில்பர்ட். ஓரின மின் துகள்கள் ஒன்றோடொன்று விலக்கிக் கொள்கின்றன என்ற தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுவது எது? ஆன்சர், நிலை மின்காட்டி. ஓரின மின் துகள்கள் ஒன்றையொன்று விலக்கிக் கொள்கின்றன என்ற தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுவது நிலை மின்காட்டி. மின் மூலம் ஒன்றின் ஒரு முனையில் இருந்து மற்றொரு முனைக்கு எலக்ட்ரான்கள் பாயும் பாதை மின் சுற்று என அழைக்கப்படுது. மின் மூலம் ஒன்றின் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு எலக்ட்ரான்கள் பாயும் பாதை மின் சுற்று என அழைக்கப்படுது. எந்த வகை மீன்களால் 650 வாட்ஸ் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கி மின் அதிர்ச்சியை ஏற்படுத்த முடியும்? ஆன்சர், ஈல் என்ற விலாங்கு மீன் வகைகளால். அதிர்வுகளை எந்த கருவிகளில் உணரலாம்? ஆன்சர், கிடார் மற்றும் சித்தார் போன்ற கருவிகளின் மூலம் உணரலாம். 1877 ஆண்டு ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர், தாமஸ் ஆல்வா எடிசன். 1877 ஆண்டு ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். ஒளியின் உரத்தலின் அலகு டெசிபல் டிபி என நோட் பண்ணுவாங்க. 20 ஹர்ட்ஸுக்கு குறைவான அதிர்வெண் கொண்ட ஒளி குற்றொளி அல்லது இன்ஃபராசோனிக் ஒளி என அழைக்கப்படுது. 20 ஹர்ட்ஸுக்கு குறைவான அதிர்வெண் கொண்ட ஒளி குற்றொளி அல்லது இன்ஃப்ராசோனிக் ஒளி என அழைக்கப்படுது. நாய்களுக்கு புலனாய்வு பயிற்சி அளிக்க பயன்படுவது கால்டனின் விசில். நாய்களுக்கு புலனாய்வு பயிற்சி அளிக்க பயன்படுவது கால்டனின் விசில். வவ்வால் எந்த அலையை ஏற்படுத்தி வலியையும் இறையையும் கண்டுபிடிக்க உதவுகிறது? ஆன்சர், மீயொளி அலைகளை. வவ்வால்கள் வந்து தன்னுடைய இருப்பிடத்தை மீயொளி அலைகளை பயன்படுத்தி கண்டுபிடிக்கின்றது. கிபி 1200 காந்தத்தை முதன் முதலில் திசை காட்டிகளாக பயன்படுத்தியவர்கள் யார்? ஆன்சர், சீனர்கள். கிபி 1200 காந்தத்தை முதன் முதலில் திசை காட்டிகளாக பயன்படுத்தியவர்கள் சீனர்கள். எதன் கண்டுபிடிக்கு பின்னர் உலகம் புதிய திசை நோக்கி முன்னேறியது? ஆன்சர், காந்தங்களின் கண்டுபிடிப்பதற்கு பின்னர். பூமி மிகப்பெரிய காந்தம் என்பதனை வலியுறுத்தியவர் யார்? ஆன்சர், வில்லியம் கில்பர்ட். பூமி மிகப்பெரிய காந்தம் என்பதனை வலியுறுத்தியவர் வில்லியம் கில்பர்ட். வில்லியம் கில்பர்ட் தன்னுடைய கண்டுபிடிப்புகளை எதில் வெளியிட்டார்? ஆன்சர், தி மேக்னடைட் என்ற இதழில் நூலில் வந்து வெளியிட்டிருக்காரு. பேரண்டத்தின் பால்வெளி விண்மீன் திரளில் அமைந்துள்ள நடைமுறையில் காணப்படும் அதிக திறன் மிகுந்த காந்தம் எது? ஆன்சர், மேக்னிட்டர். மின்சார மணி மற்றும் சுமை தூக்கி ஆகியவற்றில் பயன்படுவது தற்காலிக காந்தங்கள். சீனாவில் சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கண்டுபிடிக்கப்பட்டது ராக்கெட்டுகள். தொடக்கத்தில் மரக்குழாய்களில் வெடிமருந்து நிரப்பப்பட்டு ராக்கெட்டுகள் உருவாக்கப்பட்டன.
இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர், தீ அம்புகள். விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமைக்குரியவர் யார்? ஆன்சர், ராகேஷ் சர்மா. இவங்க 1984 விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர். சந்திரனை ஆய்வு செய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் செயற்கைக்கோள் எது? ஆன்சர், சந்திராயன்-1. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர், டாக்டர் விக்ரம் சாராபாய். 6 சக்கரங்களை உடைய ரோபோ வாகனம் பிரக்யான். பிரக்யானுக்கு 6 சக்கரங்கள் இருக்கு. கல்பனா சாவ்லா விண்வெளியில் எத்தனை நாட்கள் தங்கியிருந்தார்? ஆன்சர், 372 நாட்கள். தொழிற்சாலைகளில் அமிலங்களை மனிதன் செயற்கையாக உற்பத்தி செய்யப்படுகிறது. இவ்வாறு செய்யப்படும் அமிலங்கள் கனிம அமிலங்கள் என அழைக்கப்படுது. இயற்கையில் கிடைக்கிறது கரிம அமிலம். எலுமிச்சை மற்றும் ஆரஞ்சுகளில் காணப்படும் அமிலம் சிட்ரிக் அமிலம். நம் வயிற்றில் நமக்கு புத்துணர்வை ஏற்படுத்தும் அமிலம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். குளியல் சோப்புகளை தயாரிக்க பயன்படுவது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. சலவை சோப்புகள் தயாரிக்க பயன்படுவது சோடியம் ஹைட்ராக்சைடு. பாறைகளை குடைந்து வெளியே எடுக்கப்படுவது ஹைட்ரோ கார்பன்கள் என அழைக்கப்படுது. ஹைட்ரோ கார்பன்கள் பயன்படுது. எல்பிஜியில் சேர்க்கப்படும் துர்நாற்றம் தரும் வேதிப்பொருள் எது? ஆன்சர், மெர்கேப்டன். எல்பிஜியில் சேர்க்கப்படும் துர்நாற்றம் தரும் வேதிப்பொருள் மெர்கேப்டன். அறை வெப்பநிலையிலும் வளிமண்டல அழுத்தத்தில் வாயுவாக உள்ளது எது? ஆன்சர், பியூட்டேன். மின்சார உற்பத்திக்கு முதன்மையான எரிபொருளாக பயன்படுவது துணை பிட்டுமனஸ். பிட்மனஸ் நிலக்கரியில் உள்ள கார்பனின் சதவிகிதம் 45-86%. சாண எரிவாயுவில் அதிக அளவில் காணப்படும் வாயு மீத்தேன். தானியங்களை உமி அல்லது பதரில் இருந்து பிரித்தெடுக்கும் செயல் தூற்றுதல் என அழைக்கப்படுது. பாசி மற்றும் பூஞ்சை உயிரிகளின் ஒருங்கிணைந்த அமைப்பு லைக்கன்கள் என அழைக்கப்படுது. உலகத்தின் வேளாண் ஆராய்ச்சி மற்றும் கல்வி நிறுவன இணையம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர், இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் மற்றும் விவசாயிகளுக்கு இடையான இறுதியான இணைப்பாக செயல்படுவது கிருஷி விஞ்ஞான் கேந்திரா என்பது. விசை அல்லது எடை வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி எது? ஆன்சர், பாரோமீட்டர். திரவ அழுத்தத்தில் உள்ள வேறுபாடுகளை அறிய உதவும் கருவி எது? ஆன்சர், மேனோமீட்டர். வாகனங்களில் உள்ள தடை அமைப்பு எதன் அடிப்படையில் செயல்படுகின்றது? ஆன்சர், பாஸ்கல் விதி அடிப்படையில். எந்த இயற்பியலாளர் 10ஆம் நூற்றாண்டில் பரவளைய ஆடிகளை பற்றி கற்றறிந்தார்? ஆன்சர், இபின் சால். முதலாவது பரவளைய ஆடியை எதிரொலிக்கும் வானலை வாங்கி வடிவில் வடிவமைத்தவர் யார்? ஆன்சர், ஹென்றி ஹர்ட்ஸ். குழியாடியில் பொருளானது ஈரிலா தொலைவில் வைக்கப்படும் பொழுது எந்த பிம்பம் தோன்றுகின்றது? ஆன்சர், தலைகீழான மெய்பிம்பம். விலை குறைவான பொருட்களை கொண்டு வடிவமைக்கப்படக்கூடிய கருவி எது? ஆன்சர், கலைடாஸ்கோப். அலங்கார நகைகள் தயாரிக்கவும் வெட்டு மற்றும் அரைக்கும் சாதனங்கள் தயாரிக்கவும் பயன்படுவது எது? ஆன்சர், வைரம். இந்த வீடியோவில் சிக்ஸ்த்துலேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரையும் சயின்ஸ் புக்கில் இருக்க முக்கியமான 50 கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் 10வது பார்ட்டில் இருக்க சயின்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்க்கு நாள் கம்மியாக தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ண உங்களுக்கு நேரம் இருக்கும் அந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் நிறையா எழுதி பாருங்கள் சரிங்களா. புதுசாக இனிமேல் எதுவும் படிக்க வேணாம். ஆல்ரெடி படித்த டாப்பிக்கே ரிவிஷன் பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதி பாருங்கள் சரிங்களா. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.